இது ஒரு சிபிஎன் தயாரிப்பு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது திருப்புமுனை. வாலிப பருவத்தில் தாறுமாறாய் வாழ்ந்து வாழ்க்கையை வீணெடுத்துவிட்ட பியாதுத் மற்றும் அல்லோவின் வாழ்க்கை எப்படி மாறியது இன்றைய திருப்புமுனையில். இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னுடைய பெயர் சாம் ஜான். என் பெயர் பிரீதா நந்தினி. ஒரு குழந்தையின் பிறப்பிலிருந்து அவர்கள் வாலிப பருவத்தை அடையும் வரை அவர்களின் வாழ்க்கையை உருவாக்குவதில் பெற்றோரும் வீட்டு சூழலுமே முக்கிய பங்கு வகிக்கின்றது. ஆம், இவைகளோடு கூட சக நண்பர்களின் விருப்பமும் நட்பு வட்டாரமும் பங்களிக்கிறது என்று சொன்னாலும், ஆய்வுகளின் அடிப்படையில் நாம் பார்க்கும்போது வளரும் வயதில் வெளி உலகத்தின் சவால்களை சந்திப்பதிலும் சரியான முடிவுகளை எடுப்பதிலும் பெற்றோரின் பங்களிப்பே அதிகம் இருப்பதை நம்மால் மறுக்க முடியாது. பிள்ளைகளின் வளர்ச்சிக்கு ஏற்றாற் போல அவர்களுக்கு சந்தோஷமான பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்கி தருவது ஒவ்வொரு பெற்றோரின் கடமையாகும். ஆனால் துரதிருஷ்டவசமாக அநேக பிள்ளைகளுக்கு சிறு வயதிலிருந்தே இத்தகைய சூழல் கிடைப்பதில்லை. வறுமையின் காரணமாகவோ அல்லது பெற்றோரின் மரணமோ அல்லது கவனக்குறைவோ அநேக பிள்ளைகள் பிரச்சனை நிறைந்த இந்த உலகத்தை சிறு வயதிலிருந்தே சந்திக்க நேரிடுகிறது. சராசரியாக எல்லோருக்கும் கிடைக்கும் பிரச்சனைகளற்ற பிள்ளை பருவம் பியதத்துக்கு கிடைக்கவில்லை. அவர் வளர்ந்த போது தன்னையே அழிவுக்குள் தள்ளக்கூடிய ஒரு தவறான வழியை தேர்வு செய்து கொண்டார். அப்படிப்பட்டவரை காப்பாற்றி வழியை மாற்றக்கூடியவர் ஒருவர் உண்டா? நெருக்கமும் பிரச்சனைகளும் நிறைந்த பியதத்தின் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டதா? வாருங்கள், அவரையே கேட்போம். பியுடுத் கோவாவின் கொங்கன் கடற்கரை பகுதியில் உள்ள மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருடைய தந்தையின் மரணத்திற்கு பிறகு மொத்த குடும்ப பொறுப்பும் பியுடுத்தின் தாயின் மேல் விழுந்தது. எங்க அம்மா அவங்க அங்க மீன் மார்க்கெட்ல வேலை செய்வாங்க. அங்க அவங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்குதோ அதை வச்சு அவங்க எங்களுக்காக கொஞ்சம் மீனும் அரிசியும் வாங்கிட்டு வருவாங்க. குடும்பத்தை சமாளிக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. எனக்காகவும் என் சகோதரனுக்காகவும் அவங்க அவங்களோட சக்தியெல்லாம் செலவழிச்சாங்க. தினமும் காலையில நான் ஸ்கூலுக்கு போவேன், ஆனா சாயந்தர நேரத்துல நான் ஏதாவது வேலைக்கும் போய் என் குடும்பத்துக்காக வேலை செய்வேன். படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. அவர் விரைவிலேயே தீய நண்பர்களுடன் சேர்ந்து தீய வழிகளில் செல்ல ஆரம்பித்தார். நான் அங்க கிடைக்கக்கூடிய பானங்களை, அதாவது சாராயம், ஃபென்னி, இதெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சேன். நான் சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் மெதுவா என்னோட பழக்க வழக்கங்கள் அடுத்த நிலைக்கு போயிடுச்சு. அதாவது போத வஸ்துக்கள், எல்லா விதமான போத வஸ்துக்களையும் எடுத்துக்க ஆரம்பிச்சேன். இந்த பழக்க வழக்கங்களால என்னால படிப்புல கவனம் செலுத்த முடியல. கடைசியா படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டேன். அவர் பெரியவனாக வளர்ந்து கொண்டு இருக்கையில் அவரது தீய பழக்கங்களும் வளர்ந்தன. 19 வயதில் கார்மனை மணந்தார். அதன் பிறகும் வாழ்க்கையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தினமும் நான் குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவேன். வந்து என் மனைவியை அடிப்பேன். அவ என்னை பார்த்தாலே பயப்படுவா. சில மாசத்துக்கு அப்புறம் அவ கர்ப்பமானா. எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. நான் என் மனைவி கிட்ட பணமே கொடுக்க மாட்டேன். முக்காவாசி நான் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் என் நண்பர்களோட செலவழிச்சிருவேன். பியுடு தொடர்ந்து இதே முறையில் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் அவர் ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும் வரை, என்னுடைய மக டைஃபாய்டால பாதிக்கப்பட்டா, அதனால அவ வாழ்வா சாவாங்கிற நிலையில இருந்தா. நாங்க பல மருத்துவமனைகளுக்கு கொண்டு போனோம், ஆனா மருத்துவர்கள் யாரும் பிழைப்பான உத்தரவாதம் கொடுக்கல. நாங்க பல பீடங்களுக்கு போனோம், காணிக்கைகளை கொடுத்தோம், ஆனா எதுவுமே நடக்கல. நாங்க பல கோயில்களுக்கும் போய் பார்த்தோம், ஆனா எல்லாமே எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம போயிடுது. என்னுடைய தீய பழக்கங்களால எனக்கும் உடல்நிலை சரியில்லாம போச்சு. இருந்தாலும் நான் என் குடிப்பழக்கத்தை தொடர்ந்துகிட்டே இருந்தேன். ஆனால் பியூடத்திற்கு மதுபானங்கள் மூலமாக நிரந்தர அமைதி கிடைக்காது என்பது தெரிந்திருந்தது. ஆனால் அதற்கு மேல் தாக்கு பிடிக்க முடியவில்லை. தற்கொலை செய்து கொள்ள எண்ணினார். எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வந்தது. அவரும் குடிப்பாரு, குடிச்சிட்டு வந்து எங்க அம்மாவை அடிப்பாரு. நாங்க சாப்பாட்டுக்கும் வாழறதுக்கும் ரொம்ப சிரமப்பட்டோம். அதே சூழ்நிலை மறுபடியும் வரும் நான் நினைச்சே பார்க்கல. என் மகளுடைய உடல்நிலையையும் என் குடும்ப சூழ்நிலையையும் நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு எனக்கு நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. இது எல்லாமே என்னோட தீய பழக்கங்களாலதான் நடக்குதுன்னு நான் உணர்ந்தேன். அதனால எனக்கு வாழ்க்கையில பிடிப்பே இல்லாம போச்சு. கடைசியா நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்க நினைச்சேன். அவருடைய நலிந்த நிலையை கண்ட அவருடைய தாய் ஒரு கிறிஸ்துவ மறுவாழ்வு மையத்திற்கு செல்லும்படி கட்டாயப்படுத்தினார். அந்த முகாம்ல இருந்தப்ப என்னுடைய உண்மையான ஆசை சாகணும்னு இருந்ததே தவிர வாழணும்னு இல்ல. இருந்தாலும் கடைசியா ஒரு முறை கர்த்தரையும் அவருடைய அமைதியையும் தெரிஞ்சுக்க ஒரு கடைசி முயற்சி பண்ண நினைச்சேன். அந்த மறுவாழ்வு மையத்துல நான் கர்த்தரிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு குரல் கேட்டுச்சு, நீ என்னை இங்க தேடிக்கிட்டு இருக்க, அதனாலதான் நான் இதோ இங்க உன் கூட இருக்கேன்.
அந்த குரல் கேட்டதுக்கு அப்புறம் அந்த குரல் எங்கிருந்து வந்ததுன்னு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. யாரோட குரல் அதுக்கப்புறம் யார் என்கிட்ட பேசுறதுன்னு நான் கேட்டேன். ஆனா அதுக்கு எந்த பதிலுமே இல்லை. பியுடத் அந்த மறுவாழ்வு இல்லத்திலிருந்து மனதில் பல கேள்விகளுடன் திரும்பி வந்தார். ஒரு நாள் அவர் சுவிசேஷத்தை படித்துக் கொண்டிருந்த போது ஒரு வாசகத்தை கண்டார். நான் யோவான் 3:3 படித்தேன். அதில் இயேசு பதில் கூறுகிறார், நான் உன்னிடம் உண்மையை கூறுகிறேன், ஒருவரும் மீண்டும் பிறந்தால் தவிர அவனால் கர்த்தரின் ராஜ்யத்தை காண முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. இந்த வாசகத்தை படித்ததுக்கப்புறம் நான் கர்த்தரின் ஆவியால் தொடப்பட்டேன். நான் பிரார்த்தனை செஞ்சு என் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டேன். அதுக்கப்புறம் கர்த்தரின் வார்த்தையின்படி நான் இயேசு கிறிஸ்துவ என்னுடைய ஒரே கர்த்தராகவும் ரட்சகராகவும் ஏற்றுக்கிட்டேன். அது ஒரு அற்புதமான நாளாக இருந்தது. அந்த பிரார்த்தனைக்கு பிறகு பியுடத் அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை காண துவங்கினார். அவரே ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு மாற்றம். இயேசு கிறிஸ்துவ என் வாழ்க்கைக்குள்ள ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் என் மகளோட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்தது. நான் என்னோட எல்லா கெட்ட பழக்கங்களையும் முழுசா நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் என்னோட உடல்நிலையும் சீராயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் அலுவலகத்துல சக பணியாளர்களோடையும் அதிகாரிகளோடையும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் நான் ரொம்ப அமைதியாயிட்டேன். அவர் தான் என்னுடைய முரட்டு குணத்தை சாந்த குணமாக மாற்றியிருக்காரு. நிறைய பேர் என்னுடைய மாற்றத்தை கண்டு சந்தோஷப்படுறாங்க. பியுடத் சுவிசேஷத்தை படிக்கவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் மற்றவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யவும் தவறுவதில்லை. பியுடத் இப்பொழுது அவருடைய மனைவி கார்மென் மற்றும் 3 குழந்தைகளுடன் கோவாவில் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். முன்பு ஒரு குறிக்கோளற்ற வாழ்க்கையாக இருந்தது. இப்பொழுது சரியான பாதை, உண்மை மற்றும் அவரது வாழ்க்கையை தெரிந்து கொண்டதால் சரியான பாதையில் சென்று கொண்டிருக்கிறார். பியாதுவுக்கு உலக பிரகாரமான தகப்பனின் அரவணைப்பும் ஆலோசனையும் கிடைக்காமல் போனாலும் அவரை படைத்தவராகிய பரம தகப்பனாக இயேசு அவரை மறந்து விடவில்லை. அவர் தம்முடைய அளவற்ற அன்பை பியாதுவுக்கு வெளிப்படுத்தி தன்னுடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் அவரை நிறைத்தார். பிரச்சனைகளும் நெருக்கங்களும் நிறைந்த பியாடுத்தின் வாழ்க்கை இப்போது எவ்வளவு மென்மையானதாக மாறிவிட்டது. சென்று விடாதீர்கள். சில அறிவிப்புகளுக்கு பின்பு உங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய உள்ளத்தை தொடும் அல்லோவின் சாட்சியை பார்ப்போம். அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலம் ஒழியாது. சிக்கியுள்ளீர்களா? பயப்படாதீர்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை விடுதலையாக்கும். இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? இப்பொழுது எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். தொலைபேசி எண் 0124-428-6777. எங்கள் ஆலோசகர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். ஆலோ சிறு வயதிலிருந்தே முன்கோபியாக வளர்ந்தான். அவன் வளர வளர அவனுடைய கோபம் கட்டுக்கடங்காத வெறிக்குள் அவனை தள்ளக்கூடியதாக மாறியது. இப்படித்தான் ஒரு முறை தன் சொந்த பெற்றோரை கூட கொலை செய்ய முயற்சிக்கும் அளவுக்கு வளர்ந்து விட்டது. இவ்வளவு வெறித்தனமும் கோபமும் நிறைந்த வாலிபன் யாரால் எப்படி மாற்றப்பட்டான் என்பதை அவரே தன் வாயால் சொல்ல கேட்போமா? ஹாய், நான் தான் ஆலோ. என் உலகத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். என் கிராமத்தில் எத்தனையோ முரட்டு பசங்க இருக்காங்க, அதில் நானும் ஒருத்தன். ஆக்ரோஷத்துக்கும் முன்கோபத்துக்கும் நான் ரொம்ப பேர் போனவன். என் கோபம் கட்டுக்கடங்காமல் இருந்தது.
நான் ரெண்டு தடவை என்னோட பேரண்ட்ஸை கொல்ல பார்த்தேன். என் கூட பிறந்தவங்களை அல்ப விஷயத்துக்காக தாக்கியிருக்கேன். என் குடும்பம் தொடர்ந்து தேவாலயத்துக்கு போயிட்டு இருந்தது. எங்கள் அப்பா ஒரு கிறிஸ்துவனாக இருந்தார். ஆனால் காலங்கள் மாற மாற அவர் அதிலிருந்து விலகி ஒரு குடிகாரராகவும் வேலை இல்லாதவராகவும் ஆயிட்டார். எங்கள் அம்மா சால்வைகளை பண்ணி அது மூலமாக எங்கள் குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டாங்க. நான் 15 வயசாக இருக்கும் போது எங்கள் அம்மா இறந்ததான் என் வாழ்க்கையிலேயே மிகவும் சோகமான நாள். இது எங்கள் குடும்பத்தையே நிலகுலைய வச்சுது. நான் இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். கடவுள் மேலே ரொம்ப கோபமாக இருந்தேன். நான் என் கூட பிறந்தவங்க கிட்டேருந்து பிரிக்கப்பட்டேன். நாங்கள் எல்லாருமே வெவ்வேறு குடும்பங்களுக்கு போயிட்டோம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, பல முறை எங்களுக்கு தேவையான உணவு கிடைச்சதே இல்லை. நான் எனக்கு ஒரு நல்ல வேலை தேடி இன்னொரு ஊருக்கு போனேன். நான் சில மாசங்கள் சின்ன சின்ன வேலையை செஞ்சேன். இதுக்கு நடுவில் நான் குடிக்கிறது புகைப்பிடிக்கிறதுன்னு போத வஸ்துக்களுக்கு அடிமையாயிட்டேன். என் பழக்கங்களுக்கு செலவு செய்ய நான் அடுத்தவங்களோட வீட்டுக்கு திருட போனேன். பண தேவையும் ஆசையும் என்னை இந்த நிலைக்கு தள்ளிடுச்சு. என்னோட முரட்டுத்தனமும் என் கோபமும் என்னை நெல் உலகத்துக்கு அமிச்சுது. அதன் விளைவா என்னாச்சுன்னா, நான் மியான்மர் காட்டுல தஞ்சம் புகுந்தேன். நான் தப்பி ஓடி ரெண்டு முழு நாட்கள் அடர்ந்த காட்டிலேயே கழிச்சேன். நான் லூசிபர் கிட்ட எனக்கு விசேஷ சக்திகள் கொடுக்கும்படி பிரார்த்தனை செஞ்சேன். நான் பிடிபடாம இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சக்தி வேணும்னு விரும்பினேன். கடைசியா நான் என் கிராமத்துக்கு திரும்பி வந்தப்போ நான் திருட ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பணம் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனா யாருக்கிட்டையும் கையும் களவமா மாட்டினதே இல்லை. சில நல்ல நண்பர்கள் என்னை ஒரு கிறிஸ்துவ இளைஞர் முகாமுக்கு போகும்படி தூண்டினாங்க. ஆனா நான் பல காரணங்களை சொல்லி அதை தவிர்த்துட்டேன். ஆனா கடைசி நாள் அன்னைக்கு ஒரு தடவை அங்க போறதுனால என்ன ஆக போகுதுன்னு ஆர்வத்துல நானே அங்க போய் பார்த்தேன். என் மனசோட அடி ஆழத்துல நான் அங்க இருக்கிறதுக்கு ரொம்ப பயந்தேன். நான் தப்பான இடத்துல இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. ஏன்னா அங்க இருக்கிற எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருந்தேன். நான் அங்கிருந்து கிளம்புறதுக்காக திரும்பினப்போ ஒரு இனிமையான குரல் பாடுறதை கேட்டேன். அந்த வரிகள் யாரோ என்கிட்ட பேசுற மாதிரி இருந்தது. வருஷங்கள் வீணா போச்சு, வருஷங்கள் வீணா போச்சுன்னு நான் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன். திரும்பிப்பார், திரும்பிப்பார், கர்த்தர் உன்னை அழைக்கிறார். நீ வீணடித்த வருஷங்களின் வாழ்க்கையிலிருந்து உன்னை அழைக்கிறார். நான் அங்கேயே இருந்துட்டேன். அது வரைக்கும் நான் ஒரு பிரயோஜனம் இல்லாத, அர்த்தம் இல்லாத, நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேங்கிறத உணரவே இல்லை. போதகர் ஒரு மகன் அவரோட தந்தை கிட்ட இருந்து அவன் பங்கை வாங்கி அதை எல்லாம் அவனோட முறையற்ற வாழ்க்கைக்கு செலவழிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நம்பிக்கையற்ற நிலையை அடைஞ்சதையும் இடிஞ்சு போய் பட்னியால வாடுறதையும் பத்தி போதிச்சாரு. அதான் என் வாழ்க்கை. ஆனா அந்த மகன் திரும்பி வந்தப்போ அவனோட தந்தை அவனை ஏத்துக்க தயாரா இருந்தாரு. நான் அப்பதான் உணர்ந்தேன், கர்த்தர் தான் என்னோட தந்தை, நான் தான் அந்த மகன். நான் இத்தனை வருஷமா அவர்கிட்ட இருந்து விலகி ஓடி இருக்கேன். அந்த சமயத்துலதான் நான் என் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்கறதா முடிவு பண்ணேன். அவரே என் வாழ்க்கையை மாத்தட்டும். அன்னைக்குதான் என் வாழ்க்கைக்கு வேற ஒரு பயன் இருக்கிறத உணர்ந்தேன். நான் இயேசுவோட கொண்ட நட்பால எனக்கு நிறைய பலன் கிடைச்சது. என்னோட தீய பழக்கங்களை கைவிட்டேன். அதுக்கப்புறம் என்னை சுத்தி இருக்கிறவங்களோட அன்புக்கு ஆளானேன். என் வாழ்க்கை பழைய மாதிரி இல்லவே இல்லை. கர்த்தர் என்னோட செதஞ்ச வாழ்க்கையை எடுத்துட்டு அதை மீண்டும் சீரமைச்சிட்டாரு. எனக்கு இப்ப திருமணம் ஆயிடுச்சு, ஒரு குழந்தையும் இருக்கு. எல்லாரோட வாழ்க்கையிலயும் கர்த்தரால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணமா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நான் செஞ்ச எல்லா பாவங்களையும் அவர் மன்னிச்சாரு. அதோட அவர் என்னை தன்னோட மகனா எடுத்துக்கிட்டாரு. அவரால் உங்களுக்கும் அதையே செய்ய முடியும். எத்தனை ஆச்சரியம்! நம் வாழ்க்கையில் எவ்வளவு முரட்டுத்தன்மை இருந்தாலும் இப்போது நாம் இருக்கிற வண்ணமாகவே இயேசுவை நோக்கி பார்த்தால் அவர் நம்மை கட்டாயம் ஏற்றுக்கொள்வார் அல்லவா? ஆம், இயேசுவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நிச்சயமாகவே புதிய வாழ்க்கையை தருவார். சில சமயம் வீடியோ கேம்ஸ் விளையாடும் போது நாம் ஆடிக்கொண்டிருக்கிற ஆட்டம் சரிவர அமையவில்லை, தோல்வியில்தான் முடியும் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளும் போது நம் ஆடுகிற அந்த ஆட்டத்தை இடையிலே நிறுத்திவிட்டு புதிய ஒரு ஆட்டத்தை நாம் ஆரம்பித்து விடுவோம். வீடியோ கேம்ஸில் எவ்வளவு முறை வேண்டுமானாலும் ரீசெட் பட்டனை அழுத்தி புதிதாக ஆட்டத்தை நாம் ஆரம்பிக்க முடியும். நம்முடைய நிஜ வாழ்க்கையிலேயும் அநேக சமயங்களிலே நாம் போய்கொண்டிருக்கிற பாதை சரிவரலை என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளும் போது, தோல்வியில்தான் முடியும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையும் மாற்ற முடியுமா என்று சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறோம். வேதாகம புஸ்தகத்தில் லூகா எழுதின சுவிசேஷ புத்தகம் 15வது அதிகாரத்தில் இதே நிலையில் சிக்கி தவித்த ஒரு வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாலிபன் அவனுடைய இளமை பருவத்தில் தன்னுடைய தகப்பனுடைய பேச்சை கேட்காதபடி தன்னுடைய சொந்த இஷ்டப்படி வாழ்க்கையை வாழும்படியாக வீட்டை விட்டு கிளம்பியவன். இவன் தன்னுடைய தீர்மானங்களினாலும் தவறான கூட்டு சேர்க்கையினாலும் அவனுடைய அருமையான வாலிப பருவத்தை இழந்து போய் வீணெடுத்து விட்டு கடைசியில் ஒரு நாள் உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பித்தான். அதுவரையிலும் வசந்தமாக இருந்த அவனுடைய வாலிப வாழ்க்கை இப்பொழுது மெல்ல மெல்ல கசக்க ஆரம்பித்தது.
ஏன் நான் இந்த நிலைமைக்கு வந்துவிட்டேன், ஏன் நான் எடுத்த ஒரு சில தவறான முடிவுகள் இந்த நிலைமைக்கு என்னை கொண்டு வந்து விட்டுவது, மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க என்னால் கூடுமா என்று சொல்லி அந்த வாலிபன் யோசிக்க ஆரம்பித்தானாம். இப்படி யோசித்து யோசித்து கடைசியில் ஒரு தீர்மானத்திற்குள்ளாய் அவன் வந்தான். என்னுடைய அப்பா அவனுடைய வீட்டுக்கு நான் திரும்ப செல்வேன், அவரிடம் சென்று அவருடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பேன் என்கிற தீர்மானத்தோடு கூட வீட்டை நோக்கி கிளம்பினான். அந்த விதம் அவன் கிளம்பின பொழுது அவனுக்குள்ளாக நிறைய கேள்விகள் இருந்திருக்கும். இவ்வளவு நாள் மோசமாக வாழ்ந்து விட்டேனே, என்னுடைய இஷ்டம் போல வாழ்க்கையை வாழ்ந்து என்னுடைய ஆஸ்தியெல்லாம் வீணடித்து விட்டு கேவலத்தை ஏற்படுத்தி விட்டேனே, மீண்டுமாக அவரிடத்தில் செல்லும்போது அவர் என்னை மன்னித்து ஏற்றுக்கொள்வாரா? நிறைய கேள்விகளோடு அச்சத்தோடு கூட அந்த வாலிபன் தன்னுடைய வீட்டை நோக்கி போனானாம். அவ்வாறு போகிற பொழுது அச்சத்தோடு வந்தவனை தகப்பன் ஓடோடி வந்து அவருக்குள்ளாக அணைத்து கொண்டு அவனுடைய தப்பிதங்களை மன்னித்தது மாத்திரமல்ல, அந்த வாலிபனுக்கு புதிய ஒரு வாழ்க்கையும் அவர் தந்தாராம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான நண்பரே, பியாதுத் அல்லோ இவருடைய வாழ்க்கையைப் போல ஒருவேளை குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ அல்லது நீங்கள் வளர்க்கப்பட்ட நிலையின் காரணமாகவோ அல்லது ஒருவேளை தகாத கூட்டு சேர்க்கையின் காரணமாகவோ உங்களுடைய வாழ்க்கையும் தோல்வியின் படியை நோக்கி விரைந்து போய்கொண்டிருக்குமானால், உங்களுடைய வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைத்து கொள்ள இயேசுவின் மூலமாக ஒரு வாய்ப்பு உண்டு. வேதம் சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளானால் அவன் புதிய சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையும் மாறி புதிய ஒரு தொடக்கம் வேண்டும் என்கிற ஏக்கம் உங்களுக்குள்ளாக இருக்குமானால், இந்த இயேசுவிடம் வருவீர்களானால் இந்த இயேசுவானவர் உங்களுக்கும் ஒரு புதிய வாழ்க்கை தர வல்லவராயிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது இயேசுவினுடைய சன்னதியில் சென்று, இயேசுவே என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய இஷ்டப்படி நான் வாழ்க்கையை வாழ்ந்ததினால் அதனுடைய விளைவுகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாரும் என்று சொல்லி அவரிடத்தில் கேளுங்கள். நிச்சயமாகவே ஒரு புதிய வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை மீண்டுமாய் வெற்றியின் பாதையின் நேராக நடத்தி செல்லுவார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளில் உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி உதவி செய்திருக்கிறீர். அநேக வாலிபர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் சொந்தமான தீர்மானங்கள் மூலமாக வாழ்க்கையை வீணடித்து என்னுடைய வாழ்க்கை பாழாய் போய்விட்டதே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருப்பார்கள் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், இயேசுவே இந்த வாலிபர்களுடைய பாவ வாழ்க்கையை மன்னித்து புதிய ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் தங்களுடைய உள்ளத்தில் இப்போ ஏற்பட்ட ஜெபத்தை அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கும் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து புதிய ஒரு வாழ்க்கையை தந்தரலும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நீங்களும் இதே போன்ற சூழ்நிலைகளில் இருப்பீர்களானால் இப்போதே திரையில் காணும் எங்களுடைய தொலைபேசி எண்ணை குறித்து கொள்ளுங்கள். கடிதம் மூலமாக தெரியப்படுத்த விரும்பினால் திரையில் காணும் முகவரியை குறித்து கொள்ளுங்கள். எங்கள் ஆலோசகர்கள் உங்கள் தேவைகளுக்காக பிரார்த்தனை செய்வார்கள். நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருங்கள். இயேசு சொன்னார், நீங்கள்தான் உலகத்தின் ஒளி, இருளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒளி. அன்பான பங்காளர்களே, நீங்கள் ஆபரேஷன் பிளஸ்ஸிங் மூலம் செய்தவைகளைப் போலவே நீங்கள் பலரின் வாழ்விலிருந்து அறியாமை, பசி, நோய் போன்றவற்றை அகற்றி ஒளியேற்றி உள்ளீர்கள். அதில் ஒருத்திதான் இந்த வெங்கட்ரத்னம். வெங்கட்ரத்னம் தன் 10 வயதிலேயே தன் தாயை பறிகொடுத்து விட்டாள். அதன் பிறகு பள்ளிக்கு செல்வதோடு வீட்டு வேலைகளையும் கவனித்துக் கொள்வது அவளின் பொறுப்பானது. விரைவிலேயே அனைத்தும் கடினமானது வெங்கட்ரத்னத்திற்கு. அவளது பார்வை மங்கத் தொடங்கியது. ஏழை தொழிலாளியான அவள் தந்தையால் சிகிச்சைக்கு பணம் புரட்ட முடியவில்லை. வெங்கட்ரத்னத்தினாலோ தன் வேலைகளை தொடர்ந்து செய்ய இயலவில்லை. பள்ளிக்கு செல்வதை நிறுத்த முடிவெடுத்ததோடு தன் உயிரையும் மாய்த்து கொள்ள துணிந்தாள் வெங்கட்ரத்னம். அந்த சமயமே ஆபரேஷன் பிளஸ்ஸிங் அவள் கிராமத்திற்கு சென்றது. வெங்கட்ரத்ன முகாமிற்கு வந்து தன் கண்களை பரிசோதித்து கொண்டாள். பரிசோதனையில் அவள் கண்களில் முற்றிய நிலையில் கண்புரை உள்ளது தெரிய வந்தது. உடனடியாக ஆபரேஷன் பிளஸ்ஸிங் அவளுக்கு அறுவை சிகிச்சை செய்தது. அவளால் தெளிவாக பார்க்க முடிந்ததோடு மட்டுமல்லாமல் பள்ளிக்கு திரும்ப செல்ல ஒரு நம்பிக்கையையும் பெற்றாள். அன்பான பங்காளர்களே, உங்களுடைய உதாரத்துவமான நன்கொடையினாலே ஆபரேஷன் பிளஸ்ஸிங்கால் இந்த அற்புதத்தை நிறைவேற்ற முடிந்தது.
நாங்கள் உங்களை இந்த பணியை தொடர்ந்து செய்ய ஊக்குவிக்கிறோம். நீங்கள் ஆபரேஷன் பிளஸ்ஸிங்குடன் பங்காளராக இணைய விரும்பினால் உங்களுடைய நன்கொடைகளை அனுப்ப வேண்டிய முகவரி சிபிஎன் ஃபவுண்டேஷன், பீச் ட்ரீ காம்ப்ளெக்ஸ், 3வது தளம், பிளாக் சி, சுஷாந்த் லோக் 1, குர்காவ், டெல்லி NCR, 12200009. எங்கள் தொலைபேசி எண் 01244282677. இணையதள முகவரி www.cbn.in. நீங்கள் உலகத்தின் ஒளியாக இருப்பதற்கு எங்களது நன்றி. யாரேனும் வழியால் அவதிப்படும் போது நீங்கள் பார்ப்பீர்களானால், ஒருவேளை பசி பட்டினியால் ஒரு குழந்தை உங்கள் வீட்டு வாசலில் வந்து நின்றால், நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்வீர்கள். ஏனென்றால் உங்களிடம் இரக்கம் உள்ளது. உங்கள் இரக்கம் எங்களோடு சேர்ந்து பசி, நோய் மற்றும் கல்வி அறிவின்மையை எதிர்த்து போராடட்டும். பேரழிவினால் பாதிக்கப்பட்டவர்கள், அடிப்படை வசதி இல்லாத மலைவாசிகள், உதவி தேவைப்படும் குழந்தைகள், சிபிஎன் அவர்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள். நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு நம்பிக்கை தருகிறார்கள். துன்பங்களை இன்பங்களாக மாற்றுகிறார்கள். நீங்களும் எங்களில் ஒருவராக விரும்பினால் உங்கள் தகவல்களை அனுப்ப வேண்டிய முகவரி சிபிஎன் ஃபவுண்டேஷன், பீச் ட்ரீ காம்ப்ளெக்ஸ், 3வது தளம், பிளாக் சி, சுஷாந்த் லோக் 1, குர்காவ், டெல்லி NCR, 12200009. இப்பொழுது எங்களுடன் தொடர்பு கொள்ளுங்கள். 01244482677. எங்கள் ஆலோசகர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். மீண்டும் உங்களை அன்புடன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கண்டு அநேகர் உங்களுடைய கருத்துக்களையும் ஜெப விண்ணப்பங்களையும் எங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறீர்கள். அதற்காக நன்றி. நம்முடைய பலவீனங்களும் போராட்டங்களும் நம்மை படைத்த தேவனுக்கு தெரியும். ஆகவே நாம் அவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்முடைய பழைய குணங்களை மாற்றி கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றி விடுவார். இதனை விளக்குகின்ற ஒரு அருமையான பாடலை பார்ப்போமா? சுகமில்லையே உன்னை வழிக்க
முரட்டுத்தனத்தாலும் வாழ்க்கை சுழலினாலும் கடினமான வாழ்க்கை பாதைக்குள் தள்ளப்பட்ட பியாதோட் மற்றும் அலோவின் வாழ்க்கையை பார்த்தோம். உங்களுடைய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட நிலையில் இருந்தால் பியாதுத்துவையும் அலோவையும் இருளான வாழ்க்கையிலிருந்து தூக்கி எடுத்து வெளிச்சத்தில் கொண்டு வந்தவர் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த இயேசுவை குறித்து இன்னும் அதிகம் அறிய விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இலவசமாக கடவுளை தேடுதல் என்கிற இந்த புஸ்தகத்தை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நிச்சயமாகவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சியை குறித்து மற்றவர்களுக்கு அறியப்படுத்துங்கள், அவர்களும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். மீண்டும் நாம் சந்திக்கிற வரையிலும் புதிய வாழ்க்கையை தருவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணின கடவுள் தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதத்தையும் வழிநடத்தலையும் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்தினுடைய வாழ்க்கையிலையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பாராக.